இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்மஸ் சீசன். அது ஒரு குடும்பத்தில் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு, அம்மா குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைகிட்ட வீடியோ காலில் பேசும்பொழுது, உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று நான் கிறிஸ்மஸுக்கு அனுப்ப போகிறேன், என்னால் இந்த முறை வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஒரு கிஃப்ட் வாங்கி அனுப்புகிற அந்த குழந்தை ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட் அப்படின்னு. ஸோ கிறிஸ்மஸ் டேவும் வந்தது 24th நைட்டு. ஸோ மாதத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் வந்து இறங்குறத காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு மாதத்துக்கு போகிறதுக்கு முன்னால், இரவு விழிப்பு திருப்பலிக்கு முன்பாக போகிறதுக்கு முன்னால், இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு ரெண்டு பேரும் பிரித்து பார்க்கலான்னு அந்த குழந்தைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கிட்ட வந்த உடனே அந்த குழந்தை கேட்குது, மம்மி இது எனக்கு சைக்கிள் தானே அப்படின்னு கேட்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, சர்ப்ரைஸாக வேறு ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. திரும்ப அந்த குழந்தை யோசிச்சு பார்த்துட்டு, மம்மி இது நம்ம வீட்டுக்கு புதுசாக ஃப்ரிட்ஜ் தானே நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. திரும்ப அந்த குழந்தை கேட்குது, நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் தானே வாங்கியிருக்கீங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. அந்த குழந்தை யோசிச்சு பார்க்குது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. மம்மி எனக்கு நீங்கள் டெடி பேர் தானே வாங்கி வச்சுருக்கீங்க, அப்பா தானே வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை சர்ப்ரைஸ், நீ பொறுமையாக கிஃப்ட் பாக்ஸை பிரி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை ஒரு லேயராக பிரிச்சுட்டு கடைசியில் அந்த மெயின் கிஃப்ட் பாக்ஸுடைய ஓப்பனிங்கை திறக்கிற பொழுது, அது உள்ளிருந்து அவங்க அப்பா வெளியில் வராரு. அதை பார்த்த உடனே அந்த குழந்தையினுடைய முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் விடுகிறது அந்த குழந்தை. அதாவது அது முதல்ல சொன்ன மற்ற பரிசுகளை பார்த்திருந்தால் என்ன மகிழ்ச்சி அடைந்திருக்குமோ, அதை விட 100% அதிக மகிழ்ச்சியோடு அந்த தந்தையை ஆற தழுவி கட்டி முத்தம் விட்டு அந்த தந்தையை அந்த குழந்தையை மகிழ்ச்சி படுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இந்த ஒரு படிப்பினையைத்தான் இறைவன் நமக்கு சொல்லித்தர இருக்கிறார். அதாவது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பாலன் இயேசுவை அன்னை மரியாலும் யோசேப்பும் கோயிலுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க எடுத்து செல்கிறார்கள். அதாவது யூத சட்டங்களை பின்பற்றுகிற ஒரு பெற்றோர்களாக பாலன் இயேசுவை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். அங்கே ஒரு இறைவாக்கினர் அல்லது இறை மனிதர் சிமியோன் இவர்களை சந்திக்க நேருகிறது. அவர் வந்து கடவுளால் அல்லது ஆவியால் அறிவுறுத்தப்பட்டிருந்தார். அதாவது அவர் இறக்கும் முன்பாக மெசியாவை பார்க்காமல் இறக்க மாட்டார் என்பது கடவுளால் அவருக்கு அருளப்பட்ட ஒரு செய்தி. ஸோ இந்த குழந்தையும் அன்னை மரியாளும் யோசேப்பும் கோயிலுக்கு சென்ற அந்த நேரத்தில் அவர் இதை உணர்ந்தவராய் அந்த இடத்துக்கு வரார். அந்த இடத்துல வந்து அன்னை மரியாள் இடத்திலிருந்து அந்த குழந்தையை தன்னுடைய கரங்களில் பெற்று அவர் ஒரு தூய ஆவியால் தூண்டப்பட்டு மகிழ்ச்சி நிறைந்தவராய் ஒரு இறை வார்த்தையை அவர் அறிக்கையிடுகிறார். ஆண்டவரே, உமது அடியானை இப்பொழுது நீ அமைதியில் போகச் செய்கிறீர். இம்மக்களுக்காக நீர் தயார் செய்து வைத்திருந்த இந்த மீட்பை என்னுடைய கண்கள் கண்டுகொண்டன அப்படி என்று சொல்கிறார். அதாவது காலம் காலமாக கடவுளால் தயாரிக்கப்பட்ட இந்த பரிசு, இயேசு என்கிற அந்த மெஸ்ஸியாவினுடைய அந்த பரிசை கண்கள் கண்டுகொண்டன. இந்த அடியனை நீங்கள் அமைதியில் போகச் செய்யும் அப்படி என்று சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக, மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக காத்திருந்த அவர் முதன் முதலாக நமக்கு சொல்லித்தருகிற ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்நோக்கு என்பது அவசியமானது. நமது குடும்பங்களில் சில நேரங்களில் இந்த எதிர்நோக்கு என்பது இல்லாமலே போய்விடுகிறது. எல்லாமே எதிர்நோக்கு, அது எதிர்காலமே ஒரு மாயை அல்லது எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் சிமியோன் எதிர்நோக்கோடு நிச்சயமாக இவனுக்கு வாக்களித்தார், அந்த வாக்கு தத்தத்தின்படி அவர் நடப்பார் என்கிற உறுதியோடு எதிர்நோக்கோடு காத்திருக்கிறார். இன்றைக்கு மெஸ்ஸியாவை அவருடைய கண்கள் கண்டுகொண்டன. இதில் ரெண்டாவது விஷயம் என்ன என்றால், எதிர்நோக்கு முதலாவது, ரெண்டாவது எதிர்நோக்கிலேயே ஒருவேளை சிமியோன் வந்து அவர் எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா ஒரு படை பலத்தோடு அல்லது வந்து ஒரு பணக்கார ஒரு அரசராக அல்லது அதிகாரம் நிறைந்த ஒரு மெஸ்ஸியாவாக வருவார் என அவர் ஒருவேளை எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் பார்த்த மெஸ்ஸியா ஒரு சிறு குழந்தை, வாயில்லா ஒரு பூச்சியாகத்தான் அந்த மெஸ்ஸியாவை அவர் பார்க்கிறார். இது இறைவன் நமக்கு தருகிற இரண்டாவது செய்தி. நமக்கு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது தான். அந்த எதிர்பார்ப்பு கூட நம்முடைய எண்ணங்களின்படி இருக்காது, மாறாக இறை சித்தத்தின்படி தான் அந்த எதிர்நோக்கு நமக்கு இருக்கும் என்பதையும் இந்த
இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி அந்த குழந்தை வெறும் அழிந்து போகிற பொருளுக்காக ஆசைப்பட்டது, ஆனால் கடைசியாக அந்த குழந்தையுடைய தந்தையே வருகிற பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்ததோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நம்முடைய எதிர்நோக்கு மனித எண்ணங்களின் படி இருக்கிற போதில் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது தான் இன்றைக்கு இறைவன் இறை மன்னாவாக நமக்கு தருகிறார். ஆகவே இப்பொழுது இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போமா சகோதர சகோதரிகளே. நம்பிக்கையின் ஆண்டவரே இறைவா, எண்ணற்ற குழப்பங்கள், எண்ணற்ற துன்பங்கள், எண்ணற்ற கவலைகளால் தளர்ந்து போயிருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். நீரே வாக்கு தத்தங்களின் ஆண்டவர், நீரெம்மோடு இருக்கிறீர், என்னாலும் எம்மை வழிநடத்துகிறீர், உமது கரம் எங்களை வழிநடத்தும் என்கிற ஆறுதலையும் மன திடத்தையும் எதிர்நோக்கையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். இறை இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.